ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி சிம்பிளாக ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி, பிரியாணி குஸ்கா எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். தேவையான பொருட்கள் தயாராக இருக்குது, கவனமாக நோட் பண்ணிக்கோங்க. வீடியோவில் எல்லாம் சொல்லியிருக்கேன். நான் ஒரு கப் ரைஸ் ஊற வச்சுருக்கேன். அதுக்கு ஒரு 3 டீஸ்பூன் எண்ணெய், 3 டீஸ்பூன் நெய் வச்சுருக்கேன். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் ஏலப்பட்டை கிராம்புத்தூள், 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் வச்சுருக்கேன். அப்புறம் அரைக்கிறதுக்கு ஒரு 2 இணுக்கு புதினா, 2 இணுக்கு கொத்தமல்லி கீரை, 1 டீஸ்பூன் குவியலாக இஞ்சி பூண்டு, 1/2 பெரிய வெங்காயம், 1 மீடியம் சைஸ் தக்காளி வச்சுருக்கேன். இந்த 1/2 வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கேன் தாளிக்கிறதுக்கு. இதுதான் தேவையான பொருட்கள். ஒரு பிரியாணி ஃப்ளேவரில் ஒரு குஷ்கா ரைஸ் செய்ய போகிறோம். லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுத்து விடலாம். மிக்ஸி ஜாரில் வெங்காயம் தக்காளி சேர்த்துக்கிறேன். 1 சின்ன பச்சை மிளகாய், 1 டீஸ்பூன் குவியலாக இஞ்சி பூண்டு, கொஞ்சம் மல்லிக்கீரை, கொஞ்சம் புதினா. இதை சேர்த்து நான் நைஸாக அரைச்சிட்டு வரேன். மசாலா வகைகளையும் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள், மஞ்சள் தூள், ஏலம்பட்டை கிராம்புத்தூள், தலா 1/4 தேக்கரண்டி. இப்போ நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ பிரியாணி மாதிரி ஒரு குஷ்கா தாளிச்சு விட்டுடலாம். 3 டீஸ்பூன் எண்ணெய், 1/3 டீஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் காயட்டும். இப்போ இந்த பொடியாக நறுக்கின வெங்காயத்தை போட்டு தாளிச்சிக்கலாம். ஓரளவு லேசாக செவந்து வருது வெங்காயம். இப்போ இந்த மசாலா சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கட்டும். வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். தேவைக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ அப்படியே எண்ணெய் பிரிஞ்சிடுச்சு, மசாலா வாடம் அடங்கிடுச்சு. இந்த ரைஸ் தட்டிடலாம். ஊற வச்சு தண்ணி வடித்து வச்சுருக்கேன். 1 கப் ரைஸ். புரட்டியாச்சு நல்லா. இப்போ நான் 2 கப் கொதிக்கிற தண்ணியை அதே மிக்ஸி ஜாரில் ஊற்றி வச்சுருக்கேன். ஊற்றிடலாம். ஊற்றி கலந்து விட்டு உப்பு சரி பார்த்துக்கலாம். உப்பு கொஞ்சம் போடணும். நல்லா கொதி வருது. மூடிடலாம். மூடிட்டேன். வெயிட் போடுறேன். முதல் விசில் வந்தவுடனே குறைச்சி 1-5 நிமிஷம் கழித்து அணைச்சிடலாம். கரெக்டாக இருக்கும். இப்போ ஆவி அடங்கின உடனே குக்கரை திறந்து பார்த்துடலாம். மேலே இப்படி தான் மசாலாலாம் இருக்கும். பிரட்டி விட்டால் அது மிக்ஸ் ஆகிடும். முதல்ல ஜென்டிலாக இப்படி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் அகப்பையோட காம்பை வச்சு மிக்ஸ் பண்ணுறேன். அடி பிடிக்கலை. சூப்பராக உதிரி உதிரியாக இருந்துச்சு. நல்ல மசாலா மணமோட ஒரு குஷ்கா. இது வந்து லஞ்ச் பாக்ஸுக்கு, அல்லது நீங்கள் சும்மா கூட லஞ்சுக்கு செய்து சாப்பிட்லாம். வெறும் பிளெயின் பப்பட் பொறிச்சு சர்வ் பண்ணால் சூப்பராக இருக்கும். பிள்ளைங்களுக்கு இப்படி கலர் அப்பளம் பொறிச்சு கொடுத்து விடுங்க. இந்த பிரியாணி குஷ்காவுக்கு இந்த அப்பளம் மட்டும் கூட போதும். இல்லாட்டி ஒரு பாயில்டு எக் வச்சு அனுப்பலாம். இந்த பகிர்வு நிச்சயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுவரை என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மிக்க நன்றி.